நான்கு முறை உலக கராத்தே கோப்பையை கைப்பற்றிய புவனேஸ்வரனுடன் ஒரு சந்திப்பு. தன்னிலை தற்காப்புக்காக கற்ற காலம் மாறி இன்று தற்காப்பு கலைகள் விளையாட்டுத்துறைக்காக கற்கும் காலம் உருவாகிவிட்டது. ஆம், சிலம்பம், கராத்தே, தைக்வாண்டோ, குத்துச்சண்டை போன்ற தற்காப்பு கலைகள் இன்று தேசிய அளவிலும் உலக அரங்கிலும் பெரும் விளையாட்டு போட்டிகளாக உருவெடுத்துள்ளன. அவ்வகையில் கராத்தே போட்டிகளில் முத்திரை பதித்து இன்று மலேசிய தேசிய கராத்தே குழுவிற்கு பயிற்சியாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளார் புவனேஸ்வரன். 39 வயதான இவர் முதலில் கராத்தேயில் காலடி எடுத்து வைத்தது தனது 15வது வயதில். நான் கராத்தேயில் போகும்போது எனக்கு வயசு வந்து 15. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு கராத்தேயில் சேரணும். ஏன்னா அந்த டைமில் வந்து அவர் மாஸ் பொன்னையாவோட பிள்ளைங்களாம் வந்து கராத்தே துறையில் வந்து நல்ல பேரும் புகழமாக இருந்தாங்க. அதாவது மாஸ் அறிவழகன், தென்னவன், அப்புறம் தியாகு. ஸோ இவங்க மூணு பேரை பார்த்து தான் எனக்கு இந்த கராத்தேயில் வந்து இன்னும் மேலும் பேரும் புகழும் வாங்கினோன்னே எனக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்துச்சு. 14 முறை தேசிய நிலை வெற்றியாளராக இருந்துள்ள புவனேஸ்வரனுக்கு முதல் அனைத்துலக போட்டியாக அமைந்தது 1990 ஆண்டில் இந்தோனேசியாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் ஜூனியர் கராத்தே போட்டி. இப்போட்டியில் இவர் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். ஸோ நான் வந்து 1989 நான் கராத்தேயில் சேர்ந்தேன். 1990 வந்து நான் ஜூனியர் நேஷ்னல் டீமில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். அதாவது 2 வருஷம் நான் வந்து ஜூனியர் டீமில் இருந்தேன். அதுக்கப்புறம் 93 2010 வரைக்கும் நான் நேஷ்னல் சீனியர் டீம், 20 வருஷம் நான் நேஷ்னல் டீமில் இருந்தேன். 1993 நடைபெற்ற சி போட்டிகளில் கிடைத்த அனுபவம் புவனேஸ்வரனால் 1999 2001 சி போட்டிகளில் தொடர்ந்து தங்கம் வெல்ல வாய்ப்பாக அமைந்தது. 2003 நடந்த சி போட்டியில் பின்னடைவு அடைந்தாலும் அதனையே படிப்பணியாக கொண்டு தொடர்ந்து 2005, 2007, 2009 நடந்த சி போட்டிகளில் தொடர் தங்கத்தினை வென்று சாதனை படைத்தார். 4 முறை உலக கராத்தே கோப்பை வெற்றியாளரான புவனேஸ்வரன் இன்று மலேசிய தேசிய கராத்தே குழுவிற்கு பயிற்சியாளராக திகழ்கிறார். மோதி ஏசியன் கேம்ஸ் வந்து 1994 ஹிரோஷிமா. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லலாம் கராத்தேயில். ஏன்னா அதுதான் என்னோடய மொதல் ஏஷியன் கேம்ஸ் ப்ரான்ஸ் மெடல், என் மலேசியாவுக்கும் மொதல் பதக்கம். ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் 95 வந்து நான் ஏஷியன் சீனியர் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் வந்து தங்கம் வென்றேன். ஸோ அந்த தங்கம் தான் மொதல் தங்கம் கராத்தே போட்டியில். ஸோ அது ஒரு அது நான் தான் மொதல் விளையாட்டு இந்த கராத்தே போட்டியில் வந்து தங்கம் வென்றது. 1990 2010 வரைக்கும் நான் அத்லீட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் 2011 வந்து நான் என்னைய மலேசியன் கராத்தே ஃபெடரேஷன் வந்து என்னைய கோச்சாக என்னைய தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து நான் ஜூனியர் டீமை கோச் பண்ணியிருந்தேன். ஸோ 2 வருஷம் ஜூனியர் டீம், 2011-2012. 2013 இப்போ நான் நேஷ்னல் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கேன் சீனியர் டீம். தமது 13வது வயதிலேயே தந்தையை இழந்துவிட தாயின் அரவணைப்பிலேயே வாழ்ந்த இவர் தீய வழியில் செல்லாமல் இருக்க தாயே இவரை கராத்தே கற்றுக்கொள்ள அனுப்பியதை நினைவு கூறுகிறார். நான் பேர் வந்து லட்சுமிகாந்தா. நான் வந்து ஒரே மகனால் நான் வந்து செல்லமாக வளர்த்தாங்க என்னைய. அதுவும் இல்லாமல் நான் தங்கின இடம் வந்து சென்ட்ரல் பாசா. ஸோ அந்த சென்ட்ரல் பாசான எடுத்துட்டாலே அது ஒரு அந்த டைமில் வந்து ஒரு கேங்ஸ்டரிசமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் என்னோடய தாயார் வந்து நான் வந்து இங்கே கட்ட வழியில் போயிடுவேனோ, அந்த ஏதாவது கேங்ஸ்டரிசமோ இல்லை வேறு இதில் போயிடுவோன்னு என்னை வந்து இந்த மாதிரி விளையாட்டில் வந்து என்னை சேர சொன்னாங்க. ஸோ அதே டைமில் என்னோடய நண்பர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணனால எங்கள் அம்மா கிட்ட பர்சனால. ஸோ இது வந்து ஒரு நல்ல டைமாக இருந்துச்சு நான் வந்து இந்த கராத்தேயில் போகிறதுக்கு. பலருக்கு பயிற்றுனராக இருப்பது சுலபம் அல்ல. வேலைப்பழு காரணமாக குடும்பத்தில் இயல்பாக இருக்க முடியாத நிலையும் ஏற்படும்.
அவ்வேளையில் தம் மனைவி தன்னை புரிந்து கொண்டு அனுசரிப்பதையும் பெருமையாக கருதுகிறார். அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு போட்டியில். ஏன்னா சம்டைம்ஸ் ட்ரைனிங்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வருவேன். ஸோ அந்த அதெல்லாம் அனுசரித்து வந்து அவங்க எனக்கு வந்து இந்த போட்டியில் வந்து இந்த விளையாட்டு போட்டியில் வந்து அவங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வாட்டியும் நான் போட்டியில் ஜெயித்தாலும் தோழியை வந்தாலும் அவங்க அவங்களோட பாசிட்டிவ் சப்போர்ட் வந்து எப்போதும் எனக்கு இருக்கும். ஆல்மோஸ்ட் 12 hours நான் வெளியே இருப்பேன். ஸோ என்னோட பிள்ளைங்களும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஸோ வீடு மேனேஜ்மெண்ட் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த வேலையில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு காரியத்தை சிறப்பாக செய்திட நல்ல வழிகாட்டி அமைதல் அவசியம். சிறந்த வழிகாட்டுதலும் சரியான அணுகுமுறையுமே வெற்றிக்கு அடிப்படையாகும். அந்த வகையில் புவனேஸ்வரனுக்கு சரியான வழிகாட்டிகள் அமைந்தனர் எனலாம். மாஸ்டர் பொன்னியாக்கும் மாஸ்டர் அறிவலகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த பயிற்சியும் அவங்க கொடுத்த தூண்டுக உற்சாகம் தான் என்னை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து என்னை அந்த நேஷ்னல் டீமில் போந்து ரெப்ரசன்ட் பண்ண வச்சிச்சு. ஏன்னா அவங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து என்னை வந்து ஒரு அவங்களோட உள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு அவர். புவனேஸ்வரனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் இவரின் முதல் போட்டி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு தோல்வியடைந்த அப்போட்டியை என்றும் மறக்கலாகாது என குறிப்பிடுகிறார். நான் வந்து ஒரு கோல்டு மெடல் ப்ரோஸ்பெக்ட். ஸோ கண்டிப்பாக எனக்கு அது கோல் தானே எனக்கும் தெரியும், மலேசியாவுக்கும் மஜி சுக்கநகருக்கும் தெரியும். ஸோ அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி நான் டிஸ்குவாலிஃபைட் பண்ணனால செமிஃபைனலில் எனக்கு அந்த பதக்கம் வென்ற வாய்ப்பே போச்சு. ஸோ அது வந்து என்னோடய கரத்து லைஃப்பில் வந்து ஒரு 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 நெகட்டிவான தாட் சொல்லலாம். ஆனால் அதுதான் என்ன அந்த அடுத்த ஸ்டெப்ஸை வந்து என்னை கொண்டு போணுச்சு. இந்த 98 ஏஷியன் கேம்ஸ் தான் என்னை அடுத்த ஏஷியன் கேம்ஸில் நான் 2002 வந்து நான் பூசான் கோல் வாங்கின ஏஷியன் கேம்ஸ். ஸோ இந்த 98 நான் விழுந்தனால தான் அந்த 4 வருஷம் நான் விடாமுயற்சி ட்ரைனிங் பண்ணி இந்த 2002 கோல் எடுத்தேன். புவனேஸ்வரனின் விளையாட்டுத் துறையில் மைல்கல்லாக 2010 மலேசிய சாதனை புத்தகத்தில் இவரின் சாதனைகள் இடம்பெற்றன. ஸோ 2010 வந்து எனக்கு ஒலிம்பியன் அவார்ட், அது ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் மலேசியா எனக்கு இந்த அவார்டை கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரு ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய அங்கீகாரம். ஏன்னா கரத்தி போட்டியில் வந்து யாருக்கும் இந்த இந்த அங்கீகாரம் கிடச்சதில்லை. ஸோ நான் தான் முதல் ஆள் இந்த அவார்டு எடுத்தது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களை உருவாக்கும் திட்டம் கொண்டுள்ள புவனேஸ்வரன் தாம் வெல்ல முடியாமல் போன வேர்ல்ட் டைட்டில் எனப்படும் உலக பட்டத்தை தம் மாணவர்கள் வெல்ல அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் எண்ணம் கொண்டுள்ளார். சாதனைகள் உருவாக்கப்படுகின்றன. வேகத்தோடு விவேகமும் விடாமுயற்சியும் இருப்பின் எவரும் சாதிக்கலாம். புவனேஸ்வரன் போன்ற வெற்றியாளர்களை பின்பற்றி தொலைநோக்கோடு செயல்பட்டால் விளையாட்டுத் துறையில் சிறந்த எதிர்காலத்தை காணலாம் என்பது உண்மையே.